இந்த கதையில மூணு ஹீரோங்க, கிரி, சிவா, சத்யா. ஒரு காலத்துல இணைபிரியா நண்பர்களா இருந்தாங்க. இவங்க காலேஜ் லைஃப்ல பண்ணாத சேட்டையே கிடையாது. இவங்களோட அதிகப்படியான விளையாட்டுத்தனத்தால இவங்க தலையெழுத்தே மாறிடுச்சு. ஃபைனல் இயர் எக்ஸாம்ல க்வெஸ்சன் பேப்பர் திருட போய் இவங்க டிசி பேப்பரை காலேஜில் கழிச்சு கொடுத்துட்டாங்க. பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருந்த கிரியோட சத்யாவும் சிவாவும் சண்டை போட்டு புரிஞ்சிட்டாங்க. இவன் தாங்க சிவா, இவன் ஒரு அனாதைங்க. இவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆசிரமத்தில் தான். ஆனால் செம ஜாலியான ஆளுங்க. பிரிஞ்சு போன இந்த மூணு நண்பர்களும் எப்படி சேர்றாங்க, என்ன நடக்குங்கிறத நீங்களே இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மணி 10 ஆயிடுச்சா? முதல்ல 2 திருமாவளவை இந்த சூரியனை மறைக்கணும், அப்பதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். 5 மிஸ்டு கால் வரை கிடக்கு. சொல்லுங்கள் தாத்தா. ஆ சொல்லுங்கள் தாத்தா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, ஆண்டவன் நம்ம கூட இருக்கான், நமக்கு நல்லது தான் நடக்கும். சார், யாரு கொரியர் கொடுக்கணும்? இந்தா சார், இந்த இடத்துல ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க. சிவா சார், இந்த ஊர் கம் கம் சிட்டி, அதில் பாபா நகரம். இனி இந்த மாதிரி நடக்காது சார். சரி சார், தேங்க்யூ சார், வரேன் சார். கேரளாக்கு கல் மாத்தலாம், 15 கோடி, நவம்பர் 8 தரேன்னு சொல்லியிருக்காப்ல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பணத்தை இங்கே கொண்டு வந்துடுவா இல்லை நம்ம பண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவானே? இல்லை இல்லை, பணம் நம்ம வீட்டுக்கு சேர்த்து நம்ம காளியை கூட வச்சுக்கிறேன். எட்டாந்தேதி 4 எனக்கு தொழில் மீட்டிங், நான் அங்கே போயிடுவேன். பணம் பத்திரமா விட்டு அப்படியே
கேரளாவுக்கு கல் மாற்றின அமௌண்ட்டு 15 கோடி. நவம்பர் 8 பணத்தை இங்கே கொண்டு வந்துடுவா இல்லை பண்ண விட்டுக்கு கொண்டு வரும். சிவா, சாதாரண விஷயம் இல்லை, 15 கோடி அடிச்சுன்னு வையன், அடுத்த விஜய் மலையை நம்ம தான். இல்லை கேரளாவுக்கு கல் மாற்றின அமௌண்ட்டு 15 கோடி. நவம்பர் 8 15 கோடி சத்தியம் நம்மளால் தனியாக அடிக்க முடியாது. யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்? சத்தியாட்ட சொல்லலாமா? தேவையில்லாமல் அதுவும் சரிதான். ஆனால் நம்மளுக்கு கிரியை கூட சொல்லுதான், நல்ல பிளான் பண்ணுவோம், நல்லா பார்த்துருக்கோம். அந்த கிரிநாயை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத மச்சான். அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பரால் தான் மச்சான் நம்ம லைஃபே போச்சு. காலேஜ் டேஸ் நம்ம கூட மட்டும் நம்ம சேராமல் படிச்சிருந்தா, ஒரு டிப்ளமோ டிகிரி கூட இல்லாமல் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கும்போது தான் வழி தெரியுது வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. அதுவும் சரிதான். ஆனால் நம்ம பாதுகாப்பாக கிரியை கூப்பிடுவோம், அவன் நல்லா ஸ்கெட்ச் போடுவான். அவன் போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆனதே இல்லை. Suppose
போலீஸ்டையோ ராஜா கிட்டையும் மாட்டினா நம்ப மாட்டோம். போலீஸ்டனா ராஜா கிட்டனா அவன் தான் மாட்டுவான். கண்டிப்பாக நமக்கு தான் செய்வான். ஆனால் அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை வச்சு தான் பிளான் பண்ண முடியும். இங்கடா அவனை ஆளை காணும். இங்கே தான் வரேன் சொன்னான். வரேன்னு சொன்னான்டா. வருவான். வர நேரம் இந்த டாகுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. எங்கே போயிடும்டா? தேவையில்லாம பேசாத. உன் மூஞ்சுக்கு ஒரு கண்ணாடி ஒரு கேடு. என்ன மச்சான், உன் கோவத்தை கண்ண பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கண்ணாடியை போட்டு ஏமாத்துறியா? ஏய் மூஞ்சு மோதலாம் சொல்லுவே மச்சான். தென்காசி மாதிரி புதையலாயிராமா அவனை மச்சான். அப்புறம் நீ எப்படி இருக்க? லைஃப் அது பாட்டு போயிட்டு இருக்க மச்சான். இப்போ என்ன பண்ற? பழைய காரை தூக்குறது புதுக்காரை விற்கிறது நான் அப்படியே போயிட்டு இருக்கடா. ஓ, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி எதுவும் வச்சிருக்கேன். அதை விடுறா, என்ன மேட்ரு அதை சொல்லு. அதுவும் வச்சு இப்போ எங்கடா போச்சு உன் கடமை நேர்மை எருமை எல்லாம்? ஏய் சத்யா, அவனுக்கெல்லாம் பிடிக்கலாம், அவனை கிளம்ப சொல்லு, நம்மளே பார்த்துக்கலாம். ஏய் நீங்களே பிடுங்கடா. என்ன என்ன கூப்பிட்டீங்க? ரொம்ப தான் ஓவரா போயிட்டோமாடா. ஒத்துக்கோடா. சரி, நம்ம முதல்ல யாரை மீட் பண்ண போறோம்? ஏய் முதல்ல இந்த தம்மை விட்டு தரணும். தேவா அண்ட் ராக்கெட் அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். தேவா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எந்த ஒரு லீகல் மேட்டர் நடந்தாலும் அவனோட இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் காது வைக்கிறதா இருந்தாலும் அவனை மாதிரி எக்ஸ்பெக்ட் யாருமே இல்லை. நம்ம ப்ராஜெக்டை பற்றி கூட அவங்ககிட்ட நல்லா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். தென் ராக்கெட் கன் சப்ளை அண்ட் சூப்பர் ஷூட்டரும் கூட. இவங்க ரெண்டு பேரை தான் நம்ம மீட் பண்ண. துப்பாக்கி வாங்க போகிறோம் நம்ம. உனக்கு எப்படி இவங்களாம் பழக்கம்? என் தொழிலே இருந்தாங்கடா. என்னடா சொல்கிற? கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி தான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். நான் தான் தெளிவாக சொன்னேன்னு. பழைய காரை தூக்குறது புதுக்காரை விற்கிறதுன்னு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி நீயே ஃபில் பண்ணிக்கிட்டேன். கார் திருடுறியா நீ? இந்த காரை எவனுக்கும் தெரியாது. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம திட்டு பேய கூட தான் சவகாசம் வச்சுருக்கோம். என்னன்னா
இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர்ல மொத்தம் 10 பேர் மிங்கிள் ஆகிறாங்க. இதை நீங்க 3 பேர் எப்படி சமாளிக்க போறீங்கிறது தான் ரொம்ப ரிஸ்கான விஷயம். 10 பேர் மச்சான், ஜிஜிபி மேட்ரு. ஏய் வாயமுறா, நீ எப்படி உள்ள போன? நான் உள்ள போன கேட்ட பேர் வேற. ராஜராஜ ஜுவல்லரி ராஜா வீட்டுக்குள்ள போறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. அவனுக்கு உதவியா டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருக்கணும்னு தான் தூத்துக்குடியிலிருந்து அவன் ஜாதிக்கார பையன் சர்டிபிகேட் போஸ்டிங்ல போட்டிருந்தான். அவன் பேர்ல தான் நான் உள்ள போனேன். நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். இன்னும் 1 வீக்ல டியூட்டியில ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லித்தான் இன்ட்ரோ அவங்க. என்னைக்கென்னமோ சரியா போடல, நீ மாட்டிக்கலையா? ஆள தெரியாம நான் என்னைக்குமே கால விட்டேன். அந்த எஸ்ஐ என்ன டூட்டியில் ஜாயின் ஆமாம் கேட்டாங்க. தென்காசி ஊரில் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் கைக்குள்ள வேணும்னு அவனை போட்டான். ஏய் அப்போ உனக்கு கால் போயிடுச்சுன்னா? அவன் பேரில் இருக்கிற ஒரே கான்டாக்ட் நம்பர் நான் மட்டும். சூப்பர்டா. ஆப்கோ ஜோ சீயே ஓர் மேரே பாஸ். மேனிமம் கலிபர் 4 இன்ச் பேரல், ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. ஐ துப்பாக்கி. எங்கே போகிற? இல்லை எனக்கு என்ன பிரச்சனை, தரோம் தரோம். और छोटे, ये जब तक तेरा साथ देगा जब तक तू तो बचते रहेगा, मेड इन जर्मन. சரி மச்சான், அவங்க 10 பேர் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? அதுக்கு இவங்க ரெண்டு பேர் நமக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க. அந்த டீமோட லீடர் விநாயகம் தமிழ்நாடு பார்டர் என்டர் ஆகணும், நான் பாத்துக்கிறேன். நினைக்கிறேன் வண்டி 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டியை பற்றி எந்த கரைச்சலும் கிடையாது. வண்டி மாடல் 2012. வண்டி ஒரே ஆள் கைப்பட ஓட்டினா வண்டி வண்டி யார் வண்டியும் கிடையாது. அலங்கார் குப்பாப் கம்பெனியுடைய வண்டி தான். வண்டி வந்து 3 லட்சத்துக்கு 5 காசு கூட குறைக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேடா சொல்லுங்க, கீழே எடுத்துறேன் வண்டியே டிரைவ் பாருங்க. உங்களை பற்றி தெரியாதா என்ன? உங்ககிட்ட வாங்க கார்ஸ் எல்லாம் நல்லா கண்டிஷனாக இருக்கும்னு தெரியும்ண்ணா. மனதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி தம்பி, இந்த நோட்ல உங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் எழுதுங்க. கீ எடுத்துக்கோங்க. நீங்க வந்திருக்க வண்டி அந்த சோப்ல ரைட் டைம் வண்டி தானே? சரி வாங்க வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. காரத்துக்குண்ண கார்ல பணத்தை வைக்க பேசணும். தளபதி தான் செட் ஆகும் போல. அம்மா, நீ என்ன புதுசாக சேர்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டு பேரை நம்ம அடிக்க போதே 15 கோடி தான். அதை எப்படி நீ பிரிப்ப? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை மச்சான், நம்ம பேசுகிற மாதிரி ஆளுக்கு 5 கோடி தான். அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம பங்குலேருந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா போதும். ஏய், இந்த பங்கு கொடுக்குறது பாங்கு கொடுக்குறதுலாம் நீங்கள் ரெண்டு பேருமே வச்சுக்கோங்கடா. நீங்கள் வேணால் கருணாவோ மோடியாவோ இருந்துட்டு போங்க, ஐஎம் ஜஸ்ட் அ காமன் மேன். காலில் ஆனால் சாமி கும்பிடுவேன், நைட்டு தூங்கும்போது சனிலியனை கும்பிடுவேன். தால்ச்சா, அதுக்கேட்டா இவ்வளோ சீரியஸாக பார்க்குற? சரி மச்சான்,
நீ ஏதோ சொல்கிற, நான் நம்புகிறேன். சரி, பிளானை சொல்லு. இதுதான் நம்ம பிளான். நல்லா கவனிங்க, கேரளா டு தென்காசி ஊட்டினா இந்த வழியாக தான் போன ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆய் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கேரளா பார்ட்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ராக்கெட் விநாயகர் சமாளிச்சிருவோம். பண்ணிட்டான் விநாயகம். பேக்கில் வர ஸ்விஃப்ட் காரில் வரான். மணி ஃப்ரெண்டில் போகிற இனோவா காரில் இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி விநாயகரை தான் கண்டிப்பாக ஷூட் பண்ணணுமா? விநாயகரை ஷூட் பண்ணுறது தானே பிளான். ஆமாம், அதான் கரெக்ட். விநாயகரை என்னால் சமாளிக்க முடியும். ஓகே, கார் வந்துருச்சு, நான் டார்கெட் பண்ணிட்டேன். விநாயகரை தான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுமான்னு எனக்கு திங்க் பண்ணி சொல்லு. உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். விநாயகரை டார்கெட் பண்ணலாம், கண்டிப்பாக பிளான் சொல்லுவோம். அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அது நல்லது இல்லை. ஓகே, வாட் டு டூ நவ்? சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு செவன் லக் இருக்கு. என்ன சொல்கிற நீ? ஆப்போசிட்டில் ஒரு ட்ரக் ட்ரெஸ் ஆகும், அதான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, சொதப்பாத. விநாயகரை டார்கெட் பண்ண போறியா இல்லையா நீ? சின்ன கரெக்ஷன் விநாயகர் தமிழ்நாடு போட்டு போச்சு.
காயத்தை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். கார்ல விநாயகர் இருக்கார். ஆனாலும் நம்ம ரொம்ப ரிஸ்கெல்லாம் என்ன விஷயம் இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. ஈனா வழக்கு முக்கில் டிஎஸ்பி இன்சார்ஜில் கார் செக்கிங் நடக்கு, அதான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படியா? எனக்கு ஒன்றும் நியூஸ் வரலையே. ஏய் ஸ்டேஷனுக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேள்றேன். அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கண்ணா. அப்படிங்களா? சரி. ஏய் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே இந்த மாதிரி நம்ம எஸ்ஐ ஏதோ ஈனா வழக்கு முக்கில் டிஎஸ்பி ரெட்டி நடக்கிறத சொன்னாப்ல. ஆ சரிங்க, அப்படி செஞ்சிடலாம். சரிண்ணா. டேய் வண்டியை தெங்காசி ரோட்டில் விடு. என்னப்பா அண்ணாட்ட கொஞ்சம் நம்மளை பற்றி பேசலாம். டேய் போனால் வீடு போய் சேர்ற வரைக்கும் பத்திரமா இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும்னா. ஐடி முக்கு ரொம்ப மோசமான முக்கு, பார்த்து ரைட் சைடு வண்டி திருப்பி ஆக்சிடெண்ட் எப்பவும் அதிகமாக நடக்கக்கூடிய கொண்டா ஜாக்கிரதை. எப்போ வந்தாலும் பத்திரமா வரணும். தென்காசி பஜாரை தாண்டி வண்டியை கொண்டு போகிறது சீரழிஞ்சிடும், கடுமையான டிராஃபிக். சார் டேய் பாலத்தில் விட்டு ஒத்தையடி காட்டு போகிற வழியா ஆய்வுக்கு போயிடும். சப்போஸ் விநாயகர் அந்த காரில் இருந்தால் தென்காசி பஜாரை கிராஸ் பண்ண மாட்டான். ஏன்னா தென்காசி பஜாரை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை டே டைமில். ஸோ ரயில்வே பிரிட்ஜுக்கு லெஃப்ட் எடுத்து மங்கம்மா சாலை வழியாக இந்த ஒன்வே ரூட்டுக்கு வந்தே ஆகும். அந்த ரூட்டே 5 கிலோமீட்டருக்குள்ளே தான், அதுக்குள்ளே முழுசாக போனாலே ஒரு வண்டி தான் போக முடியும். அப்ப காசு 15 கோடி.
உன் கேப்டன்ஷிப் பிரச்சனை இதானா? சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், யூ கண்டினியூ. இந்த பாம்பை தூக்கி போடுறேன். விநாயகர் டீம்ல எல்லாம் தெரிச்சு ஓடினாங்கன்னா பிரச்சனை இல்லை. டேய் வண்டி நிப்பாட்டு. ஒரு ரூபாய் எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. நீ வெறும் தண்ணி பாம்பு. என்னடா சின்ன புள்ள மாதிரி விளையாட்டு காட்டிக்கிட்டு பொம்மத்து பாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட? எனக்கு ப்ளீஸ் மச்சான், எனக்கு வேற வழி இல்ல மச்சான். இந்த கமிட்மெண்ட் முடிஞ்சோட சத்தியம் அப்படியே கொட்டுருவா மச்சான். நான் எதுக்கு தெரியுமா மச்சான் அதெல்லாம் சொல்றேன்? இங்க யாருமே யோகியம் கிடையாது மச்சான். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த ஆசிரமத்துல இருக்கு. யாரும் குழந்தைங்க பத்திரதான் மச்சான், அவங்க லைஃப் பத்திரதான் மச்சான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது மச்சான். எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண மச்சான், எனக்கு எனக்கு பத்திரம் வாக்க கொடு மச்சான். ப்ளீஸ் மச்சான், எனக்கு வேற எதுவுமே தெரியாது மச்சான். அப்படியே தான் தெரியுது மச்சான். முதலாளிக்கு நான் விசுவாசமா இருந்தேன். அது ஒண்ணு போதும்டா. ராக்கெட்
என்ன பண்ற? ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ராக என்ன பண்ற? Fuck your friendship. Money can do anything. Goodbye, bitch. ₹500 और ₹1,000 की करेंसी नोट लीगल टेंडर नहीं रहेंगे. நாட்டிகேசன் பரபரப்புக்கு உள்ளாக்கும் ஒரு முக்கிய செய்தி. இன்று நவம்பர் 8, 2016 இரவு முதல் நாட்டில் புழக்கத்தில் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என நம் நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். கருப்பு பணத்தை ஒழிக்கும் விதமாக முதல் நடவடிக்கையாக இந்நடவடிக்கையை தொடங்கியுள்ளார். காகிதம் வெறும் பேப்பர். ஏண்டா அது கொள்ளையடிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? எங்களை மாதிரி ஆளுங்க கூட ஒருவேளை சாப்பாடுனாலும் உழைச்சி சாப்பிடணும் தாண்டா இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்னைக்கா இருந்தாலும் இது வெறும் காகிதம் தாண்டா. அழிச்சுதான் வாழணுங்கிற எண்ணம் இருந்தா அதை அழிச்சிடுங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான், ஏன்னா ஒரு நாள் அது உங்களுக்கே திரும்பலாம்.